ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் வந்து வீட்டில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு தான் வேணும். கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லாருக்குமே தெரியும் கடலை மாவை பற்றி, நான் நிறைய ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும். ஸோ அதனால் நான் வந்து கடலை மாவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். வெறும் கடலை மாவே நீங்கள் ஃபேஸ் பேக்காக போட்டு வரலாம், வாட்டர் ஆட் பண்ணி, அப்படி இல்லைனா ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிட்டு வரலாம், ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஹேர் இருக்கும், ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பரு, அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாகவே நமக்கு ரிமூவ் ஆயிரும். அதுவும் இல்லாமல் மஞ்சள் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பருவே வராது. ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வரதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான் ஆட் பண்ண போகிறேன். தயிர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஒத்துக்காதுங்கிறவங்க வந்து நீங்கள் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஒரு பேஸ்ட்டுமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு. ஸோ ரொம்பவும் கட்டியும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ஃபேஸில் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் அல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸ்லேயே வச்சுருங்க, அது நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் பிரைட்டனாக இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். நம்ம இதில் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்பவே நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.